ஹலோ ஈஸ் நான் தான் சங்கர். இன்னைக்கு தோனியோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தோனி. நான் ஒரு மிகப்பெரிய தோனி ஃபேன், பயங்கரமான தோனி ஃபேன். தோனி தோனி தோனின்னு தான் சுற்றிருப்பேன். தோனிக்கு இன்னைக்கு பர்த்டே. நம்ம தோனிக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தோனி அந்த ஹைட்டுக்கு எப்படி போனார், அவ்வளோ சீக்கிரம் அவர் போயிடல, ஈஸியாகலாம் போயிடல, சும்மா அவர் ரொம்ப பெரிய ஆள்லாம் இல்லை, பிறந்தவொடனே சின்ன பையனாக தான் நார்மலாக தான் வளர்றாரு, அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஹைட்டுக்கு போயிருக்காரு. அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாப்பி பர்த்டே தோனி. ராஞ்சியில் தான் தோனி பிறந்தாரு. அவங்க அப்பா பேர் பான்சிங், அவங்க அம்மா பேர் தேவகி. அவருக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க பேர் ஜெயந்தி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த கிரிக்கெட்லாம் பார்க்க மாட்டார், பெருசாக கிரிக்கெட் பார்க்க மாட்டார், சும்மா கிரிக்கெட்னா என்னென்ன தெரியும் அவ்வளோதான். இவருக்கு சச்சின்னா கொஞ்சம் பிடிக்கும், மற்றபடி கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் வளர்ந்துருந்த ஜான்சி ராஞ்சி ஜார்க்கண்டில், ராஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஹாக்கி ஃபேமஸ், அதுக்கடுத்து ஃபுட்பால் ஃபேமஸ். இவர் வந்து ஃபுட்பாலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்தார். ஃபுட்பால் கோல்கினா அந்த அவர் படித்த ஸ்கூலில் தோனி ஃபுட்பால் கோல்கி, செம பெரிய கோல்கி, ரொம்ப நல்லா பண்ணுவான் கோல் கீப்பிங், அந்த மாதிரிலாம் தான் அவருக்கு பேர் இருந்துச்சே தவிர கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டுலாம் ஸ்பீட் இருக்க மாட்டார், எப்போவுமே கிரிக்கெட்லாம் ஆடு அவருக்கு பழக்கமே கிடையாது. ஆனால் அந்த ஸ்கூலில் இருப்பாங்கள்ல கிரிக்கெட் கோச், பிடி அதில் கிரிக்கெட் கோச் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் பேனர்ஜி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஒரு நாள் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்காரு இவன் யார், இப்படி கோல் கீப்பிங் பண்ணுறான், இவன் கோல் கீப்பரே கிடையாது. பார்த்துட்டு தோனியில் போய் பேசுகிறாரு அவர் ஒரு நாள், நீ ஏன் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணக்கூடாது கிரிக்கெட்டில், நீ கோல் கீப்பிங்கோட விக்கெட் கீப்பிங் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னு தோனிக்கு ஃபஸ்ட்டு புரியல. அதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறாரு, தனி பேர் ஸ்கூலில் இருக்காங்க, ஆனால் அவர் நம்மளை வந்துட்டு வந்து கேட்குறாருனா இதில் ஏதாவது உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரின்னு சொல்லிட்டு விக்கெட் கீப்பிங் க்ளவுஸ் எடுத்துக்கிறாரு, ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவருக்கு தோனிக்கு வந்து ஃபஸ்ட்டே பேட்டிங்னா என்ன தெரியும், ஆனால் விக்கெட் கீப்பிங்கில் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பேட்டிங் கேட்க கேட்க அவரும் ஒத்துக்கல ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாளாக அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க கொடுக்க அவரும் தோனி வந்து பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. போக போக பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பால் ஈரத்தில் நினச்சி வேகமாக வீசுறாரு. அது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபேஸ் பண்ணுறது, ஷார்ட் பால் வீசுறாரு யாக்கர். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா போகுது, டைம் போகுது, அவர் இன்டர் ஸ்கூல் மேட்சஸ் ஆடுறாரு, அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல் மேட்சஸ்லாம் நிறைய ஆட ஆரம்பிக்கிறாரு. அப்போலாம் தோனி ரொம்பவே ஃபேமஸ் ஆகிறாரு. தோனி என்ட்ரி ஆனாலே தோனி தோனி தான் ஸ்டேடியம் முழுக்க கட்டுவாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸில் ஜார்க்கண்டுக்கும் பெங்காலுக்கும் மேட்ச் நடக்குது. பெங்கால் டீம் கேப்டன் வந்து சௌரவ் கங்குலி, சௌரவ் கங்குலியும் அந்த டீமில் மேட்சில் இருக்காரு. மேட்ச் ஆடிட்டு இருக்கப்ப தோனி வந்து பாலை ஒரு பவுலரோட பவுலிங்கில் மூணு டீம் ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சிடுறாரு. ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சோடனையும் மூணு பாலுமே கிரவுண்டுக்கு வெளியில் போயிடுது. பவுலர் ரொம்பவே டென்ஷன் ஆகி ரொம்பவே மேனரிசம் ஃபாலோ பண்ணாமல் ரொம்பவே கேவலமாக நடந்துக்கிறாரு. சௌரவம் கூலி போய் அவர்கிட்ட சொல்கிறாரு, அந்த பேட்ஸ்மேன் பவரை காமிச்சாலும் இன்னுமே அதிகமாக அடிப்பான், நீ ஏன் இப்படி பண்ணுற, உன் பவுலிங் ஸ்கில்ஸை மட்டும் காமி அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் பவரை காமிச்சாலே போதும் வருங்காலத்தில் அவன் ரூல் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கணித்திருந்தார் சௌரவம் கூலி தோனியோட பவரை. அதுக்கடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அகர்த்தலா மேட்ச்சு. யாருமே ஃபஸ்ட்டு தோனி இதை சொல்ல, தோனிக்கு சடனாக இன்விடேஷன் வருது அகர்த்தலா மேட்ச்சு, நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சச்சின் கூட ஆகலாம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ராஞ்சியில் இருக்காரு. ராஞ்சிலேருந்து கொல்கட்டாக்கு போகிற மினிமம் 12 hours ஆகும். அப்போ வந்து அவங்களுக்கு கொல்கட்டாவில் தான் ஃப்ளைட் இருக்கு பார்த்தீங்கன்னா கொல்கட்டா ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்கு பிடிக்க போனால் ட்ரெயின் இல்லை, காசு இல்லை. காசு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்க அப்பா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் சேர்த்து காசு தேர்த்திடுறாங்க. இவர் வந்து கார் எடுத்துகிட்டு கார் ஃப்ரெண்டோட கார் எடுத்துகிட்டு ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாமே கூட்டிகிட்டு கொல்கட்டா போகிறாங்க. கொல்கட்டா போயிட்டு பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் ஃப்ளைட்டு மிஸ் ஆகிடுது, டைம் லேட் ஆகிடுது. அகர்த்தலா போயிருந்தால் அவர் வந்து சச்சின் கூட ஆடிக்கலாம், இந்நேரத்துக்கு எங்கேயோ போயிருப்பார். அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறாரு, இல்லைப்பா கவலைப்படாதீங்க, நான் அடுத்த மேட்ச்லாம் நல்லா ஆடி நான் சீக்கிரம் இந்தியன் டீமுக்கு ஆடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னோடனே அவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் மனசுடைஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறமே அவருக்கு வந்து இது வருது, ரயில்வேலேருந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஃபார்ம் வருது, அதை ஃபில் பண்ணி இது இன்டர்வியூ மாதிரி. அவர் வந்து ரயில்வேல டிக்கெட் கலெக்டர் வேலைக்கு செலக்ட் ஆகிறாரு. டிக்கெட் கலெக்டர் வேலைக்கு செலக்ட் ஆனால் தோனிக்கு அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க அப்பாவோட வற்புறுத்தல்னால அவர் அங்கே போய் வேலை செய்கிறாரு. வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா தோனிக்கு வந்து அவரோட பேஷன் ரொம்பவே டவுன் ஆகிறது தெரியுது, அவரால் ப்ராக்டிஸே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா முழு நேரம் ப்ராக்டிஸ் இருக்கிறாரு, பெருசாக வேலைக்கே வரல. அவங்க கூட இருந்த நிறையா வேலை பார்க்குறவங்க வந்து அவர் மேலே கோவப்பட்டு போய் ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்ட சொல்லிடுறாங்க. ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இவர் பெருசாக அந்த நோட்டீஸை கண்டுக்காதங்காட்டி அவங்க என்ன நினச்சாங்கன்னா இவர் அவரை அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேலையிலேருந்து தூக்கிடுறாங்க. தோனிக்கு வந்து அது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது, நம்ம இனிமேல் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த இடத்துல இருக்கிறப்ப கரக்பூருங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது வந்து 18 yards கிரிக்கெட். அதில் போய் ரொம்பவே விளையாண்டு அங்கே தான் அவர் ஹெலிகாப்டர் ஷாட்லாம் கற்றுக்கிறாரு. அவரோட சிக்னேச்சர் ஷாட்டாக இருக்குது ஹெலிகாப்டர் ஷாட்டு. யாக்கர் போட்டால் எப்படி அடிக்கிறது, அதுக்கு முன்னாடி யாக்கர் போட்டாங்கன்னா ரொம்பவே பேட்ஸ்மேன்லாம் தடவுவாங்க.
அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் இந்தியா ஏ டீம்லேருந்து ஏ டீமில் விக்கெட் கீப்பராக இருந்த தினேஷ் கார்த்திக் வந்து இந்தியன் டீமில் விக்கெட் கீப்பர் இல்லைங்கிற காரணத்தினால இந்தியன் டீம் ஆடுறாரு. அதனால இந்தியா ஏ டீமில் தோனிக்கு சான்ஸ் கிடைக்குது. இந்தியா ஏ டீமில் ஆடுறாரு, நல்லாவே ஆடுறாரு. 7 கேட்சு, 4 ஸ்டெம்பிங் இந்த மாதிரி நிறையா பண்ணுறாரு. அதுக்கப்புறமேல அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியன் டீம்லேயும் சான்ஸ் கிடைக்குது. இந்தியன் டீமில் பேட்டிங்கில் பெருசாக பண்ணல, ஸ்டார்டிங்கில் டக் அவுட் ஆகிறாரு, ரன் அவுட் ஆகிறாரு. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் அப்போ நல்லா தான் பண்ணுறாரு. அதுக்கப்புறமேல் கொஞ்சம் அந்த சீரீஸ்லேயே பேட்டிங் நல்லா ஆடினதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த பாகிஸ்தான் கூட நல்ல ஸ்கோர் அடிக்கிறாரு. அதுக்கப்புறமேல தினேஷ் கார்த்திக் டெஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம், நம்ம தோனியை ஓடிஐக்கு வச்சுக்கலான்னு சௌரவ் கோஹ்லி முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் டைம் போகுது. போனப்புறம் பார்த்தீங்கன்னா தோனி வந்து அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆகுது. அதுக்கப்புறமே 2007 வந்து தோனிக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப், அப்போ ராகுல் டிராவிட் கேப்டனாக இருக்காரு. ராகுல் டிராவிட் கேப்டனாக இருக்கப்போ தோனி வந்து அந்த டீமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, ரொம்பவே அவுட் ஆயிடுறாங்க. சீக்கிரமாகவே அந்த லீக்லேருந்து வெளியில் வந்துடுறாங்க, அந்த இதுலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா எதிர்ப்பு வருது, தோனியெல்லாம் டீமில் எதுக்கு எடுத்தீங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறமே 2007 T20 வேர்ல்ட் கப், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் T20 அப்போ வந்து அது நடக்குது. தோனி தான் கேப்டன்சி அதை பண்ணுறாரு. நிறையா பேர் எடுத்துகிட்டு தோனி வந்து கேப்டன்சி பண்ணுறாரு, சின்ன பசங்களாம் எடுத்துக்கிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோனி வந்து அந்த சீரீஸை ஜெயிச்சிடறாரு, பாகிஸ்தானை ஃபைனல்ஸில் தோக்கடிச்சிட்டு. அதுக்கப்புறம் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிடறாரு. அதுக்கப்புறம் 2010 IPL, 2011, 2018 இந்த மாதிரி நிறைய எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் 2009 பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஹிஸ்ட்ரி, கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட் டைம் டெஸ்ட்டோட ஃபஸ்ட் ரேங்கிங் வராங்க. அதுக்கப்புறமேல தோனி வந்து அதே அந்த டைம் பீரியடில் வந்து ஓடிஐயில் பெஸ்ட் பேட்ஸ்மேன், நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் ICC ரேங்கிங்ஸில். அதுக்கப்புறம் 2010 ஏசியா கப்பு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி, 2011 வேர்ல்ட் கப். அது வந்து ரொம்பவே கஷ்டமாக வேர்ல்ட் கப் தான் தோனி. அது வரைக்குமே அந்த ஃபைனல் மேட்ச், முன்னாடி மேட்ச் வரைக்குமே தோனி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. அந்த சீசனில் யுவராஜ் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. யுவராஜ் இறங்க வேண்டிய டைமில் இறங்குறாரு. அதுக்கப்புறமே இல்லை, யாருக்குமே இது சரியாக புரியல. அதுக்கப்புறம் பெரிய ஸ்கோர் சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. தோனி கரெக்டாக நிறுத்தி பிளேஸ் பண்ணி அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணி தராரு. அந்த கமெண்ட்ரி அப்போ சொல்லுவார், அது வந்து ரொம்பவே ஃபேமஸ் அந்த கமெண்ட்ரி வந்து, தோனி ஃபினிஷர்ஸ் ஆஃப் இன் ஸ்டைல் அப்படின்னு ரவி சாஸ்திரி சொல்கிறது. அதுக்கப்புறமே நாட்கள் போது அதுக்கப்புறம் சிஎஸ்கே பேன் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் தான் தோனி வந்து இத்தனை புகழ்பெற்றிருந்தாலுமே கிரிட்டிசிசம் நிறையா வருது. இப்போ செமிஃபைனல்ஸ், 2019 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ் கூட, அதுக்கு முன்னாடி அந்த ரோஹித் சர்மாவும் கோலி அவுட் ஆனப்போ கூட இவ்வளோ பெருசாக யாருமே சொல்லல. தோனி நம்பர் 6ல வராரு, வயசு 37 மேலே ஆயிடுச்சு. அதனாலுமே தோனியை தான் எல்லாருமே குறை சொல்கிறாங்க. ஏன்னா தோனி வந்து அந்த அதுக்கு முன்னாடி வந்து அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. கதைக்குள்ள வருவோம். சிஎஸ்கே பேன் ஆகுது. சிஎஸ்கே பேன் ஆனப்போ இவர் வந்து ஆர்பிஎஸ் போய் ஆடுறாரு, ஆர்பிஎஸ்ல கேப்டன்சி யூஸ் பண்ணுறாரு. திருப்பி சிஎஸ்கே வராங்க. சிஎஸ்கே கம்பேக் கொடுக்குற இயரில் அவங்க ட்ராஃபி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறையாவே நடக்குது. இப்போ அவர் வந்து 2019 வேர்ல்ட் கப் போட முடியுதா என்னன்னு தெரியல. நம்ம தோனியோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேச வேணாம். ஏன்னா தோனி வந்து ரிட்டையர் ஆக போகிறது இல்லைன்னு ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்பிக்கைங்கிறதோட ஆசைன்னு சொல்லலாம். தோனி ரிட்டையர் ஆகணும்னா நல்லாயிருக்கும். இந்த தோனியோட கதை. 2019 வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஸ்டெம்ப் அவுட், ரன் அவுட் ஆகிறாரு. பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு சென்டிமீட்டர், லெஸ் தென் 1 சென்டிமீட்டர். அந்த ஃபோட்டோ நான் இங்கே போடுறேன் பாருங்கள். அந்த 1 சென்டிமீட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா அதுதான் ஃபைனலுக்கும், வேர்ல்ட் கப் ஃபைனல் நம்ம கப் எடுக்கிறதுக்கும் செமிஃபைனலுக்கான வித்தியாசமாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.